சார், கார் அப்படின்னா எத்தனை டைப் வரும்? காரில் வந்து ஜென்ரலாக வந்து மூணு டைப் இருக்கு. அது வந்து ஹேட்ச்பேக், செடான், எஸ்யூவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹேட்ச்பேக்ங்கிறது வந்து அந்த சின்ன கார், அதாவது இந்த ஹேட்ச் அப்படிங்கிறது வந்து ஹேட்சிங் ஹென்னு சொல்லுவாங்க. அந்த ஹென்னோட பேக் சைடு வந்து எப்படி முழுக்குன்றிருக்கோ அதே மாதிரி இந்த ஹேட்ச்பேக் வந்து முழுக்குன்றிருக்கும். இதில் வந்து டிக்கி டோர் வந்து அப்பேட்டில் தூக்குற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஹேட்ச்பேக்கோட இது. இப்போ வந்து நம்ம மாருதி ஆல்டோ, கேட்டன், ஸ்விஃப்ட்டு இந்த மாதிரி கார்கள் எல்லாமே வந்து, போலோ இந்த மாதிரி கார்கள் எல்லாமே வந்து ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வரும். அடுத்து வந்து செடான். செடான் வந்து எப்படின்னா, அது வந்து பின்னாடி வந்து டிக்கி வந்து தனியாகவே இருக்கும் உங்களுக்கு. அதாவது மூணு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் ஒன்று, அடுத்து பேசஞ்சர் ஒன்று, அடுத்து லக்கேஜ், இதுக்காக வருது. மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதான் வந்து செடான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து எஸ்யூவிங்கிறது வந்து ஒரு லார்ஜர் வெஹிக்கிள், அதாவது பெரிய வெஹிக்கிள். அந்த கீழே அந்த ஃப்ரேமுக்கு மேலே தான் அதோட பாடி இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது கிரவுண்டோட விசிபிலிட்டி எல்லாமே இது இருக்கும். ரொம்ப லக்ஸுரியாக, சொஃபிஸ்டிகேட்டடாக, ஸ்பேசியஸாக இருக்கும். இது ஜென்ரலாக வந்து மூணு ரோவாக வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதான் வந்து எஸ்யூவின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எஸ்யூவியில் வந்து நம்ம வந்து இன்னோவா, ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி ஹையர் எண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எஸ்யூவியில் வரும். டஸ்டர் காரில் வந்து எஸ்யூவியில் தான் வருமா? ஆமாம், எஸ்யூவியில் தான் வரும். ஷிஃப்ட் கார், ஷிஃப்ட் வந்து ஹேட்ச்பேக்கில் வரும். ஹேட்ச்பேக், ஓ, அது தனியாக வந்து டிக்கின்ற தனியாக வராதனால ஹேட்ச்பேக். ஹேட்ச்பேக், ஓகே சார். இப்போ நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னா, இப்போ எஸ்யூவி எடுக்கலாமா, இல்லை செடான் எடுக்கலாமா, இல்லை ஹேட்ச்பேக் எடுக்கலாமா, எது வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கும்? அது வந்து உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் ப்ளஸ் பட்ஜெட்டு, யூசேஜ், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. பொதுவாக சிட்டிக்குள்ளே டிரைவிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேட்ச்பேக் தான் வந்து இதாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இவ்வளோ க்ரௌடில் டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்க்கிங்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து அந்த ஹேட்ச்பேக்கில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அதில் இப்போ ரீசெண்டாக வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து சிட்டி டிரைவிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால, ஒவ்வொருடையும் கிளச்சை விதிச்சு கார் கியரை மாற்ற வேண்டியதில்லை அப்படிங்கிறனால ஹேட்ச்பேக்கில் ஆட்டோமேட்டிக் வந்து இப்போ நிறைய வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது தவிர வந்து உங்களோட கொஞ்சம் லாங், அடிக்கடி லாங்லாம் போவேன், ஹைவேயில் போவேன், அந்த மாதிரி இதாக இருக்கும், கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் வச்சு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து செடான் கார் போயிடலாம். ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலி, அஞ்சு பேர் உள்ள ஃபேமிலி தான் அப்படின்னா நீங்கள் வந்து செடான் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய ஃபேமிலி, அடிக்கடி ஹில்ஸு இது மாதிரி வெளியில் போவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எஸ்யூவி ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களோட ரிக்குயர்மெண்ட்டு, யூசேஜ், அதேமாதிரி பட்ஜெட், அதை பொறுத்து தான் வந்து டிபெண்ட்ஸ். இப்போ நான் கார் ஓட்டுறது வந்து கொஞ்சம் ஆஃப்ரோடிங் மாதிரி இருக்குது, அந்த மாதிரினா எனக்கு என்ன கார் செட் ஆகும்? ஆஃப்ரோடிங்னே தனியாக கார்ஸ் இருக்குது. 4x4, ஃபோர் வீல் டிரைவிங்லாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதே மாதிரி டிராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்டன்ட், இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோடு இப்போ வந்து நிறைய கார்ஸ் வந்து வரும். அதில் எஸ்யூவி கேட்டகரியில் வரும், எஸ்யூவி கேட்டகரியில் வரும். இப்போ 10 lakhsக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான கார் எடுக்கணும், நான் சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறேன் அப்படின்னா என்ன கார் நான் செலக்ட் பண்ணலாம்? இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே டிரைவிங் அப்படின்னா i20 ப்ரிஃபர் பண்ணலாம். i20 வந்து ஒரு ஹேட்ச்பேக்லேயே ஒரு ப்ரீமியம், ரொம்ப ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டாகவும் இருக்கும். நல்ல வெஹிக்கிள்.